ஐந்து தலைப்பாம்பு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நெருப்பூர் கிராமத்தில் முத்தையன் குகையில் பல நூறு வருடங்களாக வாழ்ந்து வருதுன்னு நாம் கேள்விப்பட்டு அந்த கிராமத்தில் மக்கள்கிட்ட கேட்டபோது, பாதி பேர் அந்த குகையில் பல நூறு வருடங்களுக்கு மேலே சாமி சிலைக்கு பின்புறமாக பாம்பு வாழ்ந்து வருவதாகவும், அந்த பாம்பு தான் இந்த குகையையும் இந்த குகையை சுற்றியுள்ள இடத்துக்கும் காவலாக இருக்கும்னும், குகைக்கு அருகில் தீய சக்திகள் எதையுமே வரவிடாமல் இந்த ஐந்து தலை நாகப்பாம்பு பத்திரமாக பாதுகாத்துட்டு இருக்குன்னும், இந்த பாம்பை பகல்ல பார்க்க முடியாது, இரவுல மட்டும்தான் பார்க்க முடியும்னு இந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. இன்னும் பாதி பேர் இந்த மலையில எந்த ஒரு அஞ்சு தலை பாம்பும் இல்லைன்னு பொய்யான தகவலை சிலர் பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐந்து தலை பாம்பு இருக்கும்னும் சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு அறிவியல் பூர்வமா நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பாம்புன்னு இல்ல, பூமியில பிறக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஒரு தலையுடன் தான் பிறக்குது. அரிதா சில உயிரினங்கள்ல பிறவியிலேயே மூன்று கைகள், ஒட்டிய உடம்பு, ஒட்டிய இரண்டு தலை, இரண்டு கால்களில் இரண்டு உடம்புன்னு, இப்படி இரண்டு மனிதர்களோ உயிரினமோ ஒட்டி பிறக்கிறது ரொம்ப அரிதாதான் நடக்கும். இப்படி இரண்டு உயிரினம் ஒட்டி பிறக்கிறத டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்து பிரிச்சுடுறாங்க. ஒரு சிலரை பிரிக்க முடியாததால அப்படியே விட்டுறாங்க. இப்படி இருக்கிறவங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இரண்டுக்கும் மேல முழு உருவமா ஒட்டி பிறந்து பல குறைபாடுகளோட தான் பிறக்குது. உயிர் வாழ்ந்ததும் ரொம்பவே சிரமம் தான். இப்படி இருக்க அறிவியல் பூர்வமாவே இரண்டு உயிர் ஒட்டி இருக்க முடியும், அதற்கு மேல முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி இருக்க ஐந்து தலை கொண்ட பாம்பு உயிரோடு இருக்குமா இருக்காதான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐந்து தலை பாம்பு மாதிரியான பல போட்டோக்களை நாம இணையதளத்துல பார்த்து இருப்போம். அது எப்படின்னு பலரும் கேள்வி கேட்கலாம். எனக்கு முதல்ல இந்த போட்டோக்களை பார்த்ததும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நாள் இதை பத்தி ஆய்வு பண்ண போதுதான் இந்த போட்டோக்கள் எல்லாமே போட்டோஷாப்ல எடிட் பண்ணித்தான் நம்மளை நம்ப வச்சிருக்காங்கன்னு, இது எல்லாம் ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இது போல சுவாரஸ்யமான இன்னொரு தகவல்ல பார்ப்போம்.